மேஜிக் சர்க்கிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக ஸ்லிப் நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி உன்னோட ஷார்ட் எண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்துட்டு இப்படி ஒரு ரேப் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி கிடைக்கிது. டிப்பில் கொஞ்சம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ ஹூக்கை இதில் இன்சர்ட் பண்ணுறேன். ஹூக்கை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை இந்த ஹூக்கு எட்ஜு வச்சு இந்த நூலை வந்து வெளியில் இழுக்கிறேன். நான் இதை டைட்டாக பிடிச்சிருக்கிறேன். இந்த எண்டை வந்து நான் டைட்டாக பிடிச்சிருக்கிறேன். ஸோ டைட்டாக இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய லாங் எண்டை வந்து நான் இப்படி விட்டுட்டேன். லாங் எண்டை விட்டுட்டு அந்த லாங் எண்டை வந்து ஜஸ்ட் நம்ம யூஸ்வலாக செயின் எப்படி போடுறோமோ அதே மாதிரி கிராப் பண்ணி செயின் ஒன். ஸோ விக்கிட்டேன். இப்போ நான் அந்த ஃபிங்கர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிது. இதுதான் வந்து மேஜிக் சர்க்கிள். இந்த மேஜிக் சர்க்கிள் இது ஒரு வே. இப்போ நான் ஒரு எதுக்காக மேஜிக் சர்க்கிள்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் இது உள்ளே வந்து 6 டைம்ஸ் நான் சிங்கிள் க்ரோஷியட் பண்ணுறேன். 1 பண்ணும்போது இந்த எண்டையும் இதையும் சேர்த்தே நான் வந்துட்டு பிடிச்சிருக்கிறேன். 2 3 4 5 6. ஸோ நமக்கு இவ்வளோ பெரிய ஹோல் இருக்கா? இந்த எண்டு வந்து நான் கேரி பண்ணிட்டே வரேன்ல. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை அப்படியே நான் இழுக்கிறேன். நல்லா பாருங்கள், இதை நான் அப்படியே இழுக்கும்போது டைட் பண்ணும்போது நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? இதான் வந்துட்டு மேஜிக் சர்க்கிள். நம்ம நெக்ஸ்ட் ரோ வந்து அடுத்தடுத்து எப்படி கண்டினியூ பண்ணுவோம். நான் இப்போ வந்து இதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷியத்தில் ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அந்த நூலை நம்ம ஃபிங்கரில் இருக்கிற த்ரெட்டை வந்து அப்படியே ஃபுல் பண்ணி இழுக்கிறோம். இழுத்துட்டு இந்த எண்டில் வந்து இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நம்ம இதை கட் பண்ணுறோம் அப்படின்னா இதை செயின் ஒன் போட்டுக்கலாம். செயின் ஒன் போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் கேப் வந்து நடுவில் வந்து கேப் ரொம்ப தெரியுது அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் த்ரெட் இருக்குல்ல பேக் சைடில், இதை ஒரு டைட்டாக வந்துட்டு புல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த கேப் தெரியாது. அதனால தான் இது மேஜிக் சர்க்கிள். செகண்ட் வே ஆஃப் க்ரியேட்டிங் மேஜிக் சர்க்கிள், அவங்களுக்கு அந்த மாதிரி வரலை அப்படின்னா ஜஸ்ட்டு ரெண்டு செயின் மட்டும் போட்டுக்கோங்க. ஒன் டூ ரெண்டு செயின் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் செயினில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த செயினில் 6 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷியட் போடுங்க. இங்கேயும் நீங்கள் இதை டைட்டாக இழுத்துக்கலாம். கீழே உள்ளதை டைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நடுவில் கேப் தெரியாது. இப்போ நான் சாதாரணமாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் நல்லா பாருங்கள், ஜஸ்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷியத்தில் இன்சர்ட் பண்ணி அந்த யானை வந்துட்டு கிராப் புல் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டுக்குள் வழியாக வெளியில் கொண்டு வந்தால் ஸ்லிப் ஸ்டிச்.
ஒரு செயின் ஒன் போட்டு டைட் பண்ணி, இது மேஜிக் சர்க்கிள் 2.